ஜேர்னல் என்ட்ரியை நம்ம வந்து போட போகிறோம். இலிஸ்ட்ரேஷன் சம்மில் பார்த்தீங்கன்னா டூ, இலிஸ்ட்ரேஷன் சம்மில் டூவில் பார்த்தீங்கன்னா ஃபார் த ஃபாலோவிங் ட்ரான்சாக்ஷன் ஷோ த எஃபெக்ட் ஆஃப் அக்கௌண்டிங் ஈக்வேஷன்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மேலே ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 40,000, ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் இயர் டெபாசிட் ஆஃப் 30,000, பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரி ஹார்ட் கிரீட் ஃபார் 12,000. அவன் வந்து கடனுக்கு என்ன பண்ணுறான்னா, ரொக்கத்தை கூட்ஸை வாங்குறான், பர்ச்சேஸ் பண்ணுறான். அடுத்தது ராஜ் வித்ரா கேஷ் ஃப்ரம் பர்சனல் யூஸ். அவனுடைய ராஜ் வந்து பர்சனல் யூஸுக்காக கேஷ் வந்து வித்ரா பண்ணுறான், 1,000 rupees. பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு 10,000. அதாவது டெபிட் கார்டு வச்சு என்ன பண்ணுறான், ஃபர்னிச்சர் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறான். நெக்ஸ்ட் பார்க்கும்போது சோல் கூட்ஸ் டு முருகன் அண்ட் கேஷ் ரிசீவ்ட் 6,000. அப்போ முருகன் கிட்ட இருந்து எவ்வளோ வாங்குறான், 6,000 ரூபாய் வந்து அவன் பெற்றுக்கொள்கிறான் விற்பனை பண்ணதில். நெக்ஸ்ட் வந்து மணி வித்ரா ஃப்ரம் த பேங்க் ஆஃபீஸ் யூஸ்க்காக என்ன பண்ணுறாங்கன்னா வித்ரா பண்ணிக்கிறாங்க, யாராவது 1,000 rupees வந்து வித்ரா பண்ணிக்கிறாங்க ஆஃபீஸ் யூஸ்க்கு. சரி ஓகே, ஃபஸ்ட்டு சமூக போயிடுவோம். ஜேர்னல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஜேர்னல் என்ட்ரி போட்டுங்க, டேட்டு, பர்டிகுலர், லெஜர் ஃபோலியோ, டெபிட் அண்ட் கிரெடிட். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபார்மெட்டில் நம்ம இருக்கணும். ஃபஸ்ட்டு டேட்டு, அவங்க டேட்டை அவங்க கொடுக்கலன்னா 1, 2, 3 போட்டுச்சுங்க. 1, 2, 3 ஒவ்வொரு ஒவ்வொரு டாப்பிக்கும் 1, 2, 3, 4, 5, 6 அதுமாரி போட்டுங்க. ஃபஸ்ட்டு ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். அப்போ கேஷ் வந்து உள்ளே வருது, கம் சீன் கேஷ். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெட்டாஸ் 40,000 டு ராஜ் கேபிட்டல் அக்கௌண்ட். டு ராஜ் கேபிட்டல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கிரெடிட், கிரெடிட்டில் 40,000. ஏன்னா அது வந்து ராஜுக்கு கேபிட்டல் பார்த்தீங்கன்னா வெளியே போகுது. ஓகே, கோஸ் ஹவு டு கேபிட்டல். இப்போ அவனுடைய முதலீடு வந்து வெளியே போகுது, அவனுடைய கேஷ் பார்த்தீங்கன்னா உள்ளே வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெட்டாஸில் 40,000 அண்டு கிரெடிட்டாஸில் 40,000 உடைய ராஜ் கேபிட்டல் நம்ம போட்டுக்கணும். நரேஷனில் பார்த்தீங்கன்னா ராஜ் காமன்ஸ் பிஸ்னஸ் வித் காஷ். அப்போ காமன்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்னா கேஷ் ராஜ் என்ன பண்ணுறான், ரொக்கத்திற்கு தொழிலை தொடங்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட் செகண்டில் ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் ஏ டெபாசிட் அக்கௌண்ட், டெபாசிட் வந்து 30,000. பேங்க்கு பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டேட்டாஸ் 30,000. ஏன்னா கம்ஸ் இன் பேங்க் பார்த்தீங்கன்னா பேங்க்குக்கு உள்ள காசு வருது, அப்போது அவன் பற்று வைக்குவோம், டெபாசிட்டில் பற்று வரும். ஸோ அந்த டெபாசிட் பார்த்தீங்கன்னா 30,000 டு கேஷ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா கேஷ் கோஸ் ஹவு டு கேஷ் 30,000, டெபாசிட்டட் கேஷ் இன் டு பேங்க். அப்போது பேங்க்குக்கு என்ன பண்ணுறான், டெபாசிட் பேங்க்கு செலுத்தப்பட்ட தொகை அப்படின்னு போகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட் கூட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட் ஃபார் 12,000, கடனுக்கு என்ன பண்ணுறான், ரொக்கம் கடனுக்கு அவன் வந்து பொருளை வாங்குறான். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டாஸ் கம்ஸ் இன் கேஷ். அப்போது பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டாஸ் 12,000 டு ஹரி அக்கௌண்ட். ஹரி அக்கௌண்ட் தானே இது, ஏன்னா அவன் வந்து கடனுக்கு தானே வாங்குறான். அப்போ யார் கடனுக்கு வாங்கினாங்களோ அவங்க பேர் எழுதணும். ஹரி யார் வாங்கினாங்க, டு ஹரி அக்கௌண்ட், ஹரி அக்கௌண்ட் கிரெடிட் 12,000. ஹரி கிரெடிட்டட் பர்ச்சேஸ் மேடு. அப்போது ஹரிவிடம் இருந்து என்ன பண்ணுறாங்க, கடனுக்கு பொருளை வாங்குறான். ஓகேவா. நெக்ஸ்ட் ஃபோர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ராஜ் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் 1,000 rupees. அப்போது ட்ராயிங் அக்கௌண்ட் டெட்டாஸ் 1,000 rupees டு கேஷ். என்ன வெளியே வருது, கேஷு. அப்போது டு கேஷ் அக்கௌண்ட் என்ன ஆகுதுன்னா 1,000 rupees, கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பர்சனல் யூஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாட் ஃபர்னிச்சர்ஸ் பை யூஸிங் டெபிட் கார்ட். அப்போது ஃபர்னிச்சர் வந்து அவன் வந்து ஃபர்னிச்சர் அவன் வாங்குறான். அப்போ ஃபர்னிச்சர் வாங்கும்போது அது உள்ளே வருது, டு பர்ச்சேஸ் த ஃபர்னிச்சர்ஸ். அப்போது பர்ச்சேஸ் பண்ணும்போது உள்ளே வருது கேஷ், பர்ச்சேஸ் தானே ஃபர்னிச்சர்ஸ் தானே உள்ளே வருது. அப்போது உள்ளே வரும்போது டெபிட்டில் வைக்கணும், டு கேஷ் டெபிட் கார்டு, டு கேஷ் டெபிட் கார்டு.
டெபிட் கார்டு என்ன ஆகுது, கேஷ் வெளியே போகுது. அதனால் என்ன ஆகுதுன்னா 10,000 வந்து கிரெடிட்டில் வைக்கப்படுது. யாருக்குன்னா இது வந்து அந்த பொருளை விற்கிறான் பற்றியா, இது அவனுக்கு போயிடும். பாட் பர்னிச்சர்ஸ் ஃப்ரம் டெபிட் கார்டு அப்படின்னு நரேஷனில் போட்டுடணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோல் குட்ஸ் டு முருகன் அண்டு கேஷ் ரிசீவ்டு. அவன் வந்து கேஷ் வந்து பெற்றுக்கொள்கிறான் முருகனிடமிருந்து. என்ன பண்ணுறான், விற்பனை செய்த பொருளை வந்து கேஷ் வந்து 6,000 வந்து பெற்றுக்கொள்ளுறான். அப்போ பெற்றுக்கொள்ளும் போது என்ன போடணும் சம்பவம் பார்த்தீங்கன்னா, கேஷ் உள்ளே வந்துச்சு பெற்றுக்கொள்ளுறான். அப்போது கேஷ் உள்ளே வந்துச்சு டு சேல்ஸ் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா வெளியே அவுட் போகுது. அப்போது அது கிரெடிட் 6,000, கேஷ் அக்கௌண்ட் டெட்டாஸ் 6,000. ஏன்னா கேஷ் தானே அவன் பெற்றுக்கொள்கிறான்னா இட் டு பி ரிசீவ்டு. அவன் ரிசீவ் பண்ணிக்கிறான், கேஷை ரிசீவ் பண்ணிக்கிறான் 6,000. டு சேல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா அவுட்டில் கோஸ் அவுட் ஃபார் சேல்ஸ் ஃபார் கூட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அவுட்டில் போயிடுது. ஸோ 6,000 கேஷ் சேல்ஸ் மேட் அப்படின்னு சொல்லிட்டு நரேஷனில் போட்டுரும். 7th பார்த்தீங்கன்னா மணி வித்ட்ரா ஃப்ரம் பேங்க் ஆஃபீஸ் யூஸ் 1,000 ருபீஸ். அப்போ வித்ட்ரா பண்ணது போது டிராயிங் அக்கௌண்ட்டில் டெட்டாஸ் அவன் என்ன டிராயிங் பண்ணுறான் எடுக்கிறான். அப்போ எடுக்கும்போது 1,000 ருபீஸ் எடுத்துறான் பேங்க்லேருந்து, அவன் காசு எடுத்துடுறான். அப்போது பேங்க்குக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அது பற்று கம்ஸ் இன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஸ் அவுட் டு கேஷ் கோஸ் அவுட் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் டு கேஷ் அக்கௌண்ட் 1,000 ருபீஸ். அப்போ வெளியே போயிடுச்சு பேங்க்லேருந்து என்ன 1,000 ருபீஸ் வெளியே போயிடுச்சு. அப்போ அவனுடைய கணக்கில் என்ன பண்ணணும்னா டெபிட் ஆகும். யாருடைய கணக்கில், சம் முருகன் ஆஃபீஸ் அக்கௌண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே போகும். இப்போ நம்ம காசு எடுத்த உடனே ஒருத்தர் நம்மளுக்கு காசு போட்ட உடனே கிரெடிட் 1,000 ருபீஸ் அப்படின்னு வருமா மெசேஜில். அதேமாரி ஒருத்தருக்கு கேஷ் நம்ம டெபாசிட் பண்ணும்போது என்ன ஆகும், டெபிட் 1,000 ருபீஸ் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். நல்லா பார்த்துங்க, உங்கள் அப்பா அம்மா யாராவது உங்கள் அண்ணன் தம்பி ரிலேஷனில் யாராவது இருந்தாங்கன்னா அங்கே ஒரு மெசேஜ் வரும். கேஷ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட்னு அமௌண்ட் வரும், கிரெடிட் 1,000 ருபீஸ்னு வரும். அதேமாரி கேஷ் நீங்கள் பேங்க்லேருந்து எடுக்கும்போது டெபிட் 1,000 ருபீஸ் அப்படின்னு வரும். இதுதான் வந்து இந்த சம்முடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஸோ நீங்கள் இதை புரிஞ்சிங்கனாவே இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். இதில் இருக்கிற ஒரு 8-9 சம்மும் ஒரே ஃபார்மெட்டில் தான் வரும். அந்த சம்மை நீங்கள் ட்ரை பண்ணி போடுங்க. ஏன்னா நேரம் குறைவாக தான் இருக்குது, எல்லா சம்மும் நான் நடத்தி நிற்க முடியாது. எல்லா சம்மும் நீங்களும் ட்ரை பண்ணி போடுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.